அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலுள்ள உலகெலாம் தமிழர்கள் என்ற கட்டகத்துல இருக்கும் செயல்பாடு ஒன்றை எப்படி மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் குட்டீஸ். குட் மார்னிங். உங்களுக்காக நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். என்னது இது? நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன இருக்குது நல்லா பொறுமையா பாருங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பொறுமையா பாருங்க. எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? எஸ் மிஸ். இப்ப கேக்கலாமா? கேக்கலாம் மிஸ். ஓகே சொல்லுங்க. பிரதீக்ஷா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 10 ரூபீஸ். 10 ரூபீஸ் இருக்கு. தீக்ஷா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய். 100 ரூபாய் வச்சிருக்கீங்க. மோனிகா சொல்லுங்க. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் இருக்கு. அப்புறம் ரஷிதா 200 ரூபீஸ் வச்சிருக்கீங்க. ஓகேம்மா, கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். இப்போ பிரதீக்ஷா உங்ககிட்ட இருக்க 10 ரூபாய் நோட்ல 10 அப்படிங்கிற எண்ணை எத்தனை இடத்துல எழுதிருக்காங்கம்மா? 5 அஞ்சு இடத்துல எழுதிருக்காங்களா? மீதி பேர் எல்லாம் பாருங்க, உங்க நோட்லயும் அஞ்சு இடத்துல எழுதிருக்காங்களா? கவுண்ட் பண்ணி பாருங்க. வேற நாட்டோடது. சூப்பர்.
இப்போ இன்னொரு க்ளூ தர போறேன் ஓகேவா? அது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அதுல இருக்கு, கண்டுபிடிங்க பாப்போம். தேடி பாருங்க. இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ். கண்டுபிடிச்சிங்களா? தமிழ், இங்கிலீஷ். சூப்பர். தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கு. கிளாப் பண்ணிக்கலாமே. சூப்பர். ஓகே, இப்போ ரெண்டு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ எந்த நோட்ல தமிழ்ல எழுதிருக்கு, எந்த நோட்ல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு பாருங்க. தமிழ்ல எந்த நோட்ல இருக்கு? இலங்கை நோட்ல தமிழ்ல எழுதிருக்கு. ஸ்ரீலங்கா நோட்ல எழுதிருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. சூப்பர். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இலங்கை நோட்லயும் சிங்கப்பூர் நோட்லயும் தமிழ்ல எழுதிருக்காங்கன்னு சொன்னீங்க. எதுக்காக தமிழ்ல எழுதிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன காரணமா இருக்கும்? ஏன் அந்த நோட்ல வந்து தமிழ்ல எழுதிருக்காங்க? அவங்க தமிழ் பேசுறாங்க. அங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. சூப்பர். கிளாப் பண்ணலாமே. அங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. நீங்க ஒரு குழு, நீங்க ஒரு குழு. இப்ப இந்த குழு என்ன பண்ணணும்னா, உங்க பயிற்சி புக் எடுத்து பக்கம் எண் 1 இருக்க இலங்கை கதைய நீங்க படிக்க போறீங்க. நீங்க பயிற்சி புக்ல பக்கம் எண் 3 உள்ள சிங்கப்பூர் பத்தின கதைய நீங்க படிக்க போறீங்க. படிக்கலாமா? கூடுதலா இன்னொரு விஷயம், இந்த பக்கத்துல உள்ளவங்க யாராவது ஒருத்தர் வந்து நீங்க படிச்ச கதைய அவங்களுக்கு சொல்லி காமிக்கணும் ஓகேவா? அதே போலதான் நீங்க படிச்ச சிங்கப்பூர் பத்தின கதைய இந்த குழுவுக்கு யாராவது வந்து இங்க ஒருத்தர் சொல்லணும். சொல்லலாமா? சூப்பர். புக் எடுக்கலாமா? பயிற்சி புக் எடுக்கலாமா? படிச்சிட்டீங்களா? ஓகே, கதை சொல்ல ரெடியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க கதை சொல்ல? சிந்தா வரீங்களா ஸ்டோரி சொல்றதுக்கு? வாங்க பாப்போம். ரக்ஷிதா சொல்ல போற கதையை கேட்கறதுக்கு எல்லாம் ஆவலா இருக்கும் இல்லையா? சொல்லலாமா? ரக்ஷிதா சொல்லுங்க. மதுமிதாவின் இலங்கை பயணம். மதுமிதா தன் ஊரில் இருந்து சென்னையில் துறைமுகத்தை வந்து சேர்ந்தாள். அங்கிருந்து கப்பலில் இருந்து இலங்கையின் தலைநகரமுக்கு கொழும்புக்கு போக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கள். கப்பலை ஏறி போகும் வழியில் ஒரு டால்பின் கூட்டம் வந்து எகிரி எகிரி குதிச்சிருந்தாங்க. அப்போ மதுமிதா இது எல்லாமே எங்களை பார்த்து மகிழ்ச்சியாக தான் குதிச்சிருக்காங்கன்னு நினைச்சா. அப்புறம் அவங்க எல்லாமே இலங்கை தலைநகரமான கொழும்புக்கு வந்து சேர்ந்தாங்கள். அப்போ அவங்க அவங்க தங்கியிருக்கும் இடத்தை இடத்துக்கு போற வழியில் மக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுத்திருந்தாங்க. அப்புறம் மதுமிதா தன் வழிகாட்டிடம் கேட்டாள், ஏன் இவர்கள் தமிழ்நாட்டின் பொங்கல் விழாவை கொண்டாடிருக்காங்கன்னு கேட்டாள். அதற்கு அந்த வழிகாட்டி, இது இவங்களெல்லாம் தமிழ் மக்கள் தான், தமிழ் மக்கள் இங்கு வாழ்ந்துருக்காங்க, அதனால் தான் அவங்கள் எல்லாம் பொங்கல் விழாவை கொண்டாடிருக்காங்க. இன்னும் தீபாவளி, சிவராத்திரி எல்லாமே இவங்க கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னாள். அப்புறம் இவங்க தங்கும் இடத்திற்கு இவங்க போனார்கள். அப்புறம் அங்க வந்துட்டு சாப்பிடுறதுக்கு இடியாப்பம், இட்லி, அவங்க அதெல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ரயில் ஏறிட்டு கோடேஸ்வரம் கோவிலுக்கு போனாங்க. அங்க நிறைய தூண்கள் இருந்தன. அங்க வழிகாட்டி எத்தனை தூண்கள் இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அதற்கு நிறைய பேர் 400, 500, 700, 300 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மதுமிதா அறிவிப்பு பலகையை படித்து 1000 தூண்கள் என்று சொன்னாள். அதுக்கு வழிகாட்டி, நீ எப்படி சரியாக 1000 தூண்கள் என்று சொன்னாய் என்று மதுமிதாவிடம் கேட்டார்கள். அதற்கு மதுமிதா, இங்கு அறிவிப்பு பலகையில் தமிழில் எழுதியிருக்காங்க, அதை படித்துதான் சொன்னேன் என்று சொன்னாள். அப்புறம் அவங்க போனாங்க வழிகாட்டியிடம் கேட்டார்கள், இப்போ இங்க எல்லாமே தமிழ் மக்கள் இருக்காங்களே, அப்போ கடை பேரு எல்லாமே தமிழில் எழுதியிருப்பாங்களான்னு கேட்டார்கள். ஆமான்னு வழிகாட்டி சொன்னாள். அப்புறம்
அங்க அவங்க சொன்னார்கள், இங்க இருக்கிற கரன்சி நோட்லயுமே தமிழில் எழுதியிருப்பாங்கள் என்று சொன்னார். அப்புறம் அவங்க எல்லாமே விமானத்தை ஏறிட்டு அவங்களுடைய ஊரான சென்னைக்கு போனார்கள். இப்போ இலங்கைக்கு யார் பயணம் போனது? மதுமிதா. சூப்பர். மதுமிதா எப்படி இலங்கைக்கு போனாங்க? கப்பல்ல போனாங்க. சரி, கரெக்டா சொல்லிருக்கீங்க. போற வழியில யாருலாம் வந்து அவங்க ரொம்ப மகிழ்விச்சாங்க? சூப்பர். டால்பின் கூட்டம் வந்து துள்ளி குதிச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துது. ஓகே, மதுமிதா எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போனாங்க? கோணேஸ்வரம் கோயில். ரொம்ப கரெக்டா சொல்றீங்களே. சரி, கோணேஸ்வரம் கோயிலுக்கு எதுல போனாங்கம்மா? ட்ரெயின்ல போனாங்க. குட். சரி, கோணேஸ்வரம் கோயில்ல எத்தனை தூண்கள்மா இருந்தது? 1000 தூண்கள். அது கண்டுபிடிச்சு சரியா விடை சொன்னது யாரு? மதுமிதா. மதுமிதா சொன்னாங்க. எப்படி கரெக்டா மதுமிதா சொன்னாங்க? இலங்கையில நிறைய இடங்கள்ல தமிழ்ல பெயர் பலகைகள் இருந்தது. எதுக்காக தமிழ்ல இருந்ததுமா? அதிக அளவுல இருந்தாங்க அப்படின்னு யார் சொன்னா? மதுமிதாக்கு யார் சொன்னாட்டிக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, என்னெல்லாம் பண்டிகைகள் கொண்டாடுறாங்கம்மா? சூப்பர். தீபாவளி, பொங்கல், சிவராத்திரி எல்லாம் நம்ம கொண்டாடுறது போலயே இலங்கையிலும் கொண்டாடிருக்காங்க. ரொம்ப குஷியா இருக்குல்ல கேக்குறதுக்கு. சரி, இலங்கை பணத்தால நம்ம மொழி இருக்கா? தமிழ்நாடு இலங்கைக்கு எதுக்காக போயிருப்பாங்க? வேலை விஷயமா, தொழில் ரீதியா போயிருப்பாங்க இல்லையா? சூப்பரா ஆன்சர் பண்ணீங்களே கிளாஸ். இலங்கை பத்தின கதைய ரக்ஷிதா ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க. ஓகே, இந்த டீம்ல இருந்து சிங்கப்பூர் பத்தின கதையை சொல்றதுக்கு யார் வரீங்க? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, பிரதீக்ஷா கூப்பிடலாமா? வாங்க. மரியாவின் சிங்கப்பூர் பயணம். மரியா வந்து சிங்கப்பூருக்கு போனா. தமிழர்கள் உலகின் மற்ற நாடுகள்லயும் வசிக்கிறாங்க. தமிழ் மொழியை பேசுறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க. தமிழ அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க. இலங்கை மற்றும் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்கள் மற்றும் தமிழின் சிறப்பை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூறுங்கள். பின்னர் மாணவர்களை பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மேற்கொள்ள செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.